வணக்கம், நான் மாஸ்டர் குமார். நான் இந்த உலகத்தில் டேஸ்டியான ஃபுட் எதுன்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது மெசமன் கறி, நியூபோல்டன் பீஸா, மெக்சிகன் சாக்லேட், சூஷி, அப்புறம் ஹாம்பர்கர்ன்னு நிறைய ஃபுட் அது காமிச்சிச்சு. தாத்தா கிட்டே போயிட்டு இந்த உலகத்தில் டேஸ்டியான ஃபுட் எதுன்னு கேட்டப்ப அவர் ஒரு ரெசிபி சொன்னார். அது நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. அதுதான் நான் இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன். ஈவினிங் ஒரு 4-5 மணிக்கு சாப்பாட்டை செஞ்சு கஞ்சி தண்ணி எடுத்து வச்சுடுங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரைஸில் நம்ம ஆற வச்ச கஞ்சியும் ட்ரிங்கிங் வாட்டரையும் போட்டு மூடி வச்சுருங்க. கருவாட்டை நல்லா க்ளீன் பண்ணிட்டு 3 நாள் டைம் வாஷ் பண்ணிட்டு சுடுதண்ணில் ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு அதை கடையில் போட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூரும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு வறுத்து எடுத்துருங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டிஷ்ஷை சாப்பிட்றதுக்குன்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது. நல்லா வேர்க்க வேர்க்க வேலை செஞ்சுட்டு இல்லைன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு நல்லா ஜில்லுன்னு தண்ணியில் குளிச்சுட்டு இந்த பழைய சாதம் நீராகாரத்தோட தயிரை ஊற்றி உப்பு போட்டு கலக்கி வறுத்த கருவாடோட ஒரு வாய், பச்சை மிளகாவோட ஒரு வாய், சின்ன வெங்காயத்தோட ஒரு வாய் வச்சு சாப்பிட்டா இது பழைய சோறா இல்லை பார்க்கடலில் கிடச்ச அமிர்தமானு நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஓ வாட் எ கருவாட். நீங்கள் சாப்பிட்டதுலேயே எது டேஸ்டியான ஃபுட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக்கிங்க்கு மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.